ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சென்னையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நங்கநல்லூர் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேய சுவாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். முப்பத்தி ரெண்டு அடி உயரம் இருக்காது இங்கே இருக்க ஆஞ்சநேயர். அண்ட் இந்த 32 அடி உயர ஸ்வரூபம் மொத்தம் கூட ஒரே ஒரு கிரானைட் கல்லில் தான் செதுக்கியிருக்காங்க. அண்ட் பள்ளிக்கரணை, வேளச்சேரி, மடிப்பாக்கம் இந்த ஏரியாவிலேருந்தெல்லாம் இங்கே வந்து ஈஸியாக நமக்கு ஆக்சஸ் இருக்கும். அண்ட் ஷேர் ஆட்டோ, ஓலா, ஊபர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. பஸ்ஸஸும் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. நிறைய ஒயிட் போர்ட் பஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்குது, ஷேர் ஆட்டோஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த கோவில் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்குது. இப்போ ஒரு சில கோவில்லாம் விசேஷ நாட்களில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும், மற்ற நாளில் கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு சண்டே ஈவினிங் போனீங்கன்னா கூட செம்ம கூட்டமாக இருக்கும். ஸோ இங்கே லோக்கலில் இருக்க பீப்புள் வந்து எவ்ரிடே இந்த கோவிலுக்கு வர்றதையும் ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்காங்க. அண்ட் இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு ஜெயின் டெம்பிள், ஒரு இஸ்கான் டெம்பிள் லுக்கில் இருக்குது. நார்மல் நம்ம சிவன் விஷ்ணு கோவிலை விட கொஞ்சம் மாறுபட்ட ஆர்கிடெக்சரில் தான் இந்த கோவில் நமக்கு தெரியுது. இந்த கோவிலில் இருக்க இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் ராமருக்கு ஒரு சன்னதி இருக்குது, ப்ளஸ் கிருஷ்ணர் வேணுகோபால சுவாமிக்கும் இந்த கோவிலில் இன்னொரு சன்னதி இருக்குது. அப்படின்னா ராமரும் கிருஷ்ணரும் இருக்கிற ஒரே கோவில் இதுன்னு கூட சொல்லலாம். கோவிலுக்குள்ளே வந்த உடனே நம்ம ஒரு பிரதட்சிணை பண்ணிட்டு தான் மூலவரை பார்க்க முடியும். ஸோ அந்த பிரதட்சிணை பண்ணுறதுக்காக கோவில் பிராகாரத்தை மொத்தம் சுற்றும்போது நமக்கு ஒரு பக்கம் கோதண்டராமரையுடைய சன்னிதி தெரியும். அங்கே வந்து லக்ஷ்மணர் சீதாதேவியோட தரிசனத்தையும் ராமரோட தரிசனத்தையும் நம்ம பார்த்ததுக்கப்புறமா அந்த பிரதட்சிணை, அந்த பிராகாரத்துடைய அந்த ரவுண்ட் நம்ம முடிக்கும்போது இன்னொரு எண்டில் நமக்கு வேணுகோபால சுவாமி ருக்மிணி சத்யபாம சமேதமாக இருக்கார், அவரையும் நம்ம தரிசிக்க முடியும். அதுக்கப்புறம்தான் மூலவரான ஆஞ்சநேய சுவாமியை நம்ம தரிசிக்க முடியும். ராமாயண காலத்திலையும் சரி, மகாபாரத காலத்திலையும் சரி, ஆஞ்சநேயர் ரொம்பவுமே முக்கியமான ஒரு பாத்திரம். ஸோ இதை உணர்த்த தான் இந்த கோவிலில் ராமரும் இருக்காது கிருஷ்ணரும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் பக்த ஆஞ்சநேயர் வந்து ராமர் எந்த அவதாரத்தில் இருந்தாலும் அவரோட பக்தராக இருப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த கோவில் ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். அண்ட் இங்கேயும் வந்து கோவிலுக்குள்ளே வந்தவுடனே அந்த துளசி மாலையுடைய வாசம் நம்ம மூக்கை தொலைக்கும். அண்ட் ஒரு நமக்குள்ளே இருக்க நெகட்டிவிட்டி எல்லாம் போயிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு அந்த துளசியோட வாசத்திலே கிடச்சிதுன்னா நம்புங்க. அண்ட் கோவில் எப்போவுமே கூட்டமாக இருக்கனால நீங்கள் சப்போஸ் கோவிலில் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துன்னா கூட உங்களுக்கு பிளேஸ் கிடைக்கிறது கஷ்டம்தான். அந்த மாதிரி இருக்கும் கோவில் பார்க்கும்போது. அண்ட் இவ்வளோ ஹேப்பனிங்காக ஒரு கோவில் சென்னையில் சிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத நினச்சி பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் கோவிலில் பிரத்யேக பூஜை, ஹோமம் இதுக்கெல்லாம் வந்து செப்பரேட்டாக டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அர்ச்சனை பண்ணோன்னா அதுக்கு டிக்கெட்ஸ் தனியாக இருக்குது. ஹனுமன் ஜெயந்தி, ஸ்ரீராம நவமி, கோகுலாஷ்டமி இந்த மாதிரி விசேஷ தினங்களில் இந்த கோவிலில் பூஜைகள் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. சுவாமி தரிசனத்தை முடிச்சுட்டு வர எல்லா பக்தர்களுக்கும் கண்டிப்பாக பிரசாதத்தை கொடுக்குறாங்க. இது வந்து ஃபெஸ்டிவல் டேஸில் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் எல்லா நாட்களும் இந்த பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. அண்ட் 32 அடியில் இருக்க ஆஞ்சநேயருடைய தரிசனம் ஒரு முறை பார்த்தா நம்ம கண்ணில் இருந்து மறையவே மறையாதுன்னு தான் சொல்லணும். இப்போ நினச்சாலும் அந்த கோவிலில் அந்த சாமி முன்னாடி நின்று சுவாமி தரிசனத்தை நாங்கள் என்ஜாய் பண்ண அந்த மொமெண்ட் கண்ணுக்குள்ளேயே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஆல்ரெடி இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா? போயிருந்தால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. அண்ட் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவோட திரும்பவும் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் ஃபார் த வீடியோ.